அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 173. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக தென்காசியை சார்ந்த எழுத்தாளர், வரலாற்று ஆர்வலர், சுற்றுச்சூழல் ஆர்வலர், தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் தன்னுடைய எழுத்துத்திறமையால் முத்திரை பதித்த நல்லதொரு படைப்பாளர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எழுத்தாளர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள் நம்மிடையே வருகிறந்திருக்கின்றார்கள். அவருடைய அந்த படைப்பு பணியை பார்த்து நான் வியந்து போனேன். ஒரு 2-3 பக்கங்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டே இருக்கிறது. எதை கூறுவது, எதை கூறாமல் விடுப்பது என்கின்ற ஒரு தயக்கமும் இருக்கிறது. ஒரு சில படைப்பாளர்கள் ஒரு மொழியை சார்ந்து மட்டுமே தங்களுடைய படைப்பை படைப்பது வழக்கம். ஆனால் அம்மையார் அவர்களோ 2 மொழி சார்ந்தும் தன்னுடைய படைப்பை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய பல படைப்புகள் பிற மொழிகளிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. அம்மா அவர்கள் சிறு வயதிலிருந்தே தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் தீராத ஆர்வம் கொண்டவராக இருந்திருக்கின்றார். தனக்கு பிடித்த எழுத்தாளர்களாக ஜெயகாந்தன், நம் கரிசல் இலக்கியத்தினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய தீரா, சிவசங்கரி, சுஜாதா போன்ற எழுத்தாளர்களை எல்லாம் குறிப்பிடுகின்றார். சிறு வயதில் ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வரக்கூடிய சிறுகதைகளை வாசிப்பது என்பது அவருக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. அந்த கதைகளினுடைய ஈர்ப்பால் அவர் முதன் முதலிலே கதை எழுத வரவில்லை, நாடகத்தை எழுதியிருக்கின்றார். அவருடைய முதல் படைப்பு 2003 தொடங்கி இருக்கிறது. அவர் முதன் முதலில் எழுதியது ஒரு முழு நீள நாடகம். இந்த நாடகம் புவனேஸ்வர் தமிழ்ச்சங்கம் சார்பாகவும் உட்கல் கலாச்சார பல்கலைக்கழகத்தினுடைய அழைப்பின் பேரிலும் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து அந்த இயக்கங்கள் கேட்டுக்கொண்டதற்கேற்ப 4 நாடகங்களை எழுதி இயக்கியிருக்கிறார். சங்கத்தமிழ் இலக்கியத்தில் நட்பு என்ற நாடகம் 2 மொழிகளில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரியா மற்றும் தமிழ் மொழியில். இவரது நாடகமான என்ஆர்ஐ என்கின்ற அந்த நாடகம் இந்திய நாடக விழாவில் சிறந்த நாடகமாக பலரது பாராட்டை பெற்றிருக்கின்றது. எப்பொழுதுமே கவிதை எழுதக்கூடிய படைப்பாளர்கள் அடுத்து சிறுகதைக்கு வருவார்கள். ஆனால் அம்மா ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள் நாடகம் எழுதி அதன் பின்பாக உரைநடை தமிழுக்கு வருகை தந்திருக்கின்றார். 40 சிறுகதைகள், 100க்கும் மேற்பட்ட நாவல்கள். ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு எப்படித்தான் தொடர்ச்சியாக இப்படி எழுதுவது என்பதை பார்க்கின்ற பொழுது வியப்பு கூட ஏற்படுகிறது. பெண்மை வாழ்க வென்று கூக்கிடுவோமடா என்று பாரதியார் கூட இவர்களை போன்றவர்களை நினைத்துத்தான் பாடியிருப்பார் போலும். 50க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். தமிழ் வரலாற்று நாவல் எழுதிய முதல் பெண் என்ற பெருமை இவரை சாரும். இவருக்கு ஃபேண்டசி, சமூகம், சுற்றுச்சூழல், பெண் உரிமை என பல தளங்களிலே தன்னுடைய சிறுகதைகளை படைத்திருக்கின்றார். இவருடைய நூல்களில் மிகவும் சிறப்பான படைப்பு இன்று நம் நூல் வாசிப்பு முற்றத்திலே பேச இருக்கக்கூடிய அகத்திய ரகசியம். பாண்டிய நெடுங்காவியம் 3 பாகங்களாக வெளிவந்திருக்கிறது. அது ஒரு வரலாற்று நாவல். அடுத்ததாக சாமியாடிகள் முதலான நாவல்கள் இவருக்கான ஒரு சிறந்த படைப்புகளாக கருதப்படுகின்றன. ஆங்கிலத்திலும் தன்னுடைய எழுத்து முத்திரையை பதித்திருக்கின்றார். ரிலேஷன்ஸ் டாட் லைவ் என்ற மாத இதழில் இவருடைய சமூக விழிப்புணர்வு கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன. மை நேம் இஸ் தாம்ரா, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபார் அவே என்ற 2 நாவல்களையும் எழுதியிருக்கின்றார். இந்த நாவல்கள் கிவில் பப்ளிகேஷன் மூலமாக சிறந்த நாவலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. 2011 இவருடைய சிறந்த சிறுகதையான பாட்டியின் பெட்டி என்ற கதை இலக்கிய சிந்தனை அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கின்றார். அதாவது தொடர்ச்சியாக ஒரு 4 விருதுகள், தமிழ் கதை மாமணி, திருப்பூர் அரிமா சங்கம் வழங்கியிருக்கக்கூடிய சக்தி விருது, தெலுங்கு இதழ் வழங்கிய சிறந்த சிறுகதை எழுத்தாளர் விருது, இப்படி அவருடைய விருது பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. தற்போது தென்காசி பாண்டியர்களை குறித்து ஆராய்ச்சி செய்து அதனை வரலாற்று சான்றுடன் கூடிய அந்த புனைவுகளை வைத்துக் கொண்டு கதை எழுதி வருவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். தொல்லியலிலும் இவருக்கு ஆர்வம் இருக்கின்றது. எனவே வைகை நதி நாகரிகத்தையும் பொருணை என்று நினைக்கின்றேன், அது தவறாக கருணை என்று இருக்கிறதோ இவருடைய சுயவிவர குறிப்பில் என்று நினைக்கின்றேன். எனவே தொல்லியல் சார்ந்தும் அவருடைய எழுத்து பணி தொடர இருப்பதாக, புதின இலக்கிய பணியாக அதனை தொடர இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது ஒரு படைப்பாளரை ஒன்று சிறுகதை எழுத்தாளராக நம்ம பார்த்துருக்கிறோம், நாவலாசிரியராக
இல்ல நாடக ஆசிரியராக, இப்படி ஒவ்வொரு தளத்தை தொட்டுதான் பெரும்பாலும் எழுதியிருக்கிறார்கள். இல்லை என்றால் ரெண்டு தளம், அதை மிஞ்சி எல்லாம் யாரும் எழுதியதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அம்மையார் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள் பல்வேறு தளங்களில் நாடகம், சிறுகதை, கவிதை, நாவல், அது நூறுக்கும் மேற்பட்ட நாவல். அதை என்னால எப்படி அந்த நேரத்தை எப்படி அவங்க எடுத்துக்கிட்டு எப்படி அவங்களுடைய வாழ்வியலையும் கடந்து அந்த எழுத்தையும் தொடர்ச்சியாக அது அதிலே பயணித்து வந்தார் என்பது பெரும் ஆச்சரியத்துக்குரியது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அவருடைய உழைப்பையும் அந்த சிந்தனையையும் நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. நல்லதொரு எழுத்தாளர் என்று நம்மிடையே பேச வருகைத்திருக்கின்றார். இப்பொழுது இரண்டாவது எழுத்தாளர் தன்னுடைய நூலை குறித்து பேச நம் அரங்கத்திற்கு வந்திருக்கின்றார். இதற்கு முன்பாக அவருக்கு பிடித்தமான நல்ல எழுத்தாளர் அந்த ஆழ்வை ஆயிலியன் ஐயா அவர்கள், அவர்களினுடைய ஒரு நல்ல அவருடைய படைப்பை வாசிக்கக்கூடிய நல்ல வாசகர் அம்மா அவர்கள், அவர்களும் அவர்களுடைய படைப்பை எடுத்துக்கொண்டு இன்று பேச வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை நம் கல்லூரியின் சார்பாகவும் தமிழ்துறையின் சார்பாகவும் பெருமகிழ்வோடு வருக வருக என வரவேற்று அமைகின்றோம். அம்மா, உங்களுடைய படைப்புகளை கேட்க அவளோடு தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரை நேரம். அகத்திய ரகசியம் என்ற நூலை குறித்து ஸ்ரீஜா வெங்கடேஷ் அம்மா அவர்கள், தென்காசி சுற்றுச்சூழல் ஆர்வலர், ஆய்வாளர், வரலாற்று ஆர்வலர், எழுத்தாளர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அம்மா அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மிக்க நன்றி. என்னை பத்தி இவ்வளவு நிறைய சொன்னாங்க, பட் இதுக்கு மெயினா இதுக்கு நான் முதல்ல என்னுடைய கணவர், இப்பதான் சமீபத்துல 4 மாதம் முன்னாடி இறந்து போனோடைய என்னுடைய கணவர் தான் என்னுடைய எழுத்து பயணத்துக்கு முதல் அஸ்திவாரம் போட்டவர். அவருக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். இப்ப வாசிப்பு என்பது மிகவும் குறைந்து வருகிற இந்த காலகட்டத்துல வாசிப்பு முற்றம் அப்படிங்கிற ஒன்றை ஏற்படுத்தி வாசிப்பை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணுங்கிற பொறுப்புணர்வோட நீங்க ஏற்படுத்தியிருக்கிற இந்த வாசிப்பு முற்றம் என்ற நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் நான். ஏன்னா வாசிப்பு என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி அல்ல, அது வாழ்க்கை. வாசிக்க வாசிக்க நமக்கு பல விஷயங்கள் அடுத்தவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்து அடுத்தவர்களுடைய அனுபவங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் ஒரு வழிதான் புத்தகங்கள். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது வாசிப்பு பழக்கத்தை நீங்க முன்னெடுத்து போறதுக்கு ஒரு எழுத்தாளர்ங்கிற முறையில மிகுந்த நன்றி. இளநிலை துறை பேராசிரியர் துறை தலைவர் அல்மொழி அம்மாவுக்கும், முதுநிலை துறை தலைவர் கணேசன் ஐயா அவர்கள், இங்கே கூடியிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அகத்திய ரகசியம்ங்கிற என்னோட புத்தகத்துக்குள்ள நான் போறேன். ஒரு எழுத்தாளரே தன்னுடைய புத்தகத்தை பத்தி பேசுறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது கதைக்கான கரு எப்படி உருவானது, கதை மாந்தர்கள் எப்படி படைக்கப்பட்டார்கள், அந்த உளவியல் ரீதியாக அந்த கதை மாந்தர்களின் எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது, இது போல சில நுட்பமான தகவல்களை ஒரு எழுத்தாளரால் பகிர்ந்து கொள்ள முடியும் போது அதை வாசிப்பின் ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், சுவாரஸ்யம் இன்னும் கூடும். அதனால இப்போ என்னுடைய அகத்திய ரகசியம்ங்கிற புக்கு கிட்டத்தட்ட 800 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இதை நான் வந்து 3 காலகட்டங்கமாக பிரித்து எழுதியிருக்கேன். ஒரு காலகட்டம் பாத்தீங்கன்னா அகத்தியர் என்ற முனிவர், தமிழ்நாட்டுல பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்தியர் என்ற முனிவர் 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் உயிரோடு உடலோடு நடமாடிய போது இருந்த காலகட்டம். அடுத்த காலகட்டம் தென்காசி பாண்டியர்களில் முதன்மையானவர் என்று அழைக்கப்படுகிற பராக்கிரம பாண்டியனின் காலம். 3வதாக தற்போது நாம் இருக்கும் இந்த காலம். இது மூன்றையும் 3 இழைகளாக பின்னி இருக்கிறேன். எப்படி என்றால் ஃபர்ஸ்ட் அகத்தியர் காலத்தை முழுவதுமாக எடுத்துக்கொண்டு அதை முழுக்க எழுதி முடிக்கவில்லை, அதே போல பராக்கிரம பாண்டியன் காலமும் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை. அதற்கு பதிலாக 1 அத்தியாயம் அகத்தியர் காலம் என்றால் அடுத்த அத்தியாயம் பராக்கிரம பாண்டியன் காலம், அதற்கு அடுத்த அத்தியாயம் தற்காலம். இந்த 3 அத்தியாயங்களுமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகவே இருக்கும். அதனால் வாசிப்பு இன்னமும் வேகமாகவும் ஆர்வமாகவும் இருக்கும். இதில் எனக்கு அகத்தியர் மேல்தான் ஒரு நாவல் எழுதியாக வேண்டும் என்ற விருப்பம் நெடுநாட்களாக இருந்தது. நான் இப்போது அகத்திய முனிவரை, தமிழ் வளர்த்த முனிவர், தமிழில் முதல் அகத்தியம் என்னும் நூல் அந்த புத்தகம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் கூட
சுட்டப்படுகிறது. அகத்தியம் என்று நூல் இருந்ததற்கான சில சாட்சிகள் வேறு சில நூல்கள் மூலமாக சுட்டப்படுகின்றன. அப்படிப்பட்ட நூலை படைத்த முனிவரை ஒரு கதை மாந்தராக, தொல்காப்பியம் படைத்த தொல்காப்பியரை ஒரு அவருடைய மாணவராக, ஒரு கதை மாந்தராக, நச்சல்லை என்ற தன் பெண்பால் புலவரையும் ஒரு கதை மாந்தராக என்னால் உலவவிட முடிந்தது. அது என் படைப்பாளியின் சுதந்திரம், அது எனக்கு கிடைத்த சுதந்திரம், எனக்கு பெருமையாக நினைக்கிறேன். இந்த நாவல்ல அகத்திய முனிவர், தொல்காப்பியர், நச்சல்லை இவங்களை தவிர வேறு சில படைப்பின் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காகவும் ஒரு ஆர்வம் ஏற்படுத்தவும் கதை மாந்தர்கள் அதிகம் தேவைப்பட்டதாலும் என்னுடைய கற்பனையிலிருந்து ஒரு சில கதை மாந்தர்களையும் நான் உருவாக்கி இருக்கிறேன். இதுல நான் முக்கியமா உங்களுக்கு கிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அகத்தியரை நம்ம தமிழ் புலவர்னு மட்டும்தான் பாக்குறோம், ஆனா அவர் வந்து தமிழ் புலவர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த வானிலை ஆய்வாளர், மிகச்சிறந்த விஞ்ஞானி, மிகச்சிறந்த மருத்துவர். இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு அகத்தியரை பத்தி மேலும் மேலும் நான் ஆராய்ச்சி பண்ணும் போது எனக்கு கிடைச்ச விவரங்கள். அவர் வந்து அவரை பற்றிய முதல் முதல் குறிப்பு வால்மீகி ராமாயணத்துல வருது. வால்மீகி கம்பராமாயணம் இல்லை, வால்மீகி ராமாயணம் வடமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. கூகுள் டிரான்ஸ்லேஷன் மூலமா நான் படிக்கும் போது அதுல எனக்கு ஒரு விஷயம், அதுதான் இந்த நாவலின் பொறியாக இருந்தது எனக்கு. அதுல என்ன சொல்கிறார்கள், சீதையை கடத்தி கொண்டு சென்றாகிவிட்டது, நாலு குழுக்கள் நான்கு திசைக்கு செல்கிறார்கள், தெற்கு நோக்கி வரும் திசைக்குள் அனுமன் தலைமை வகிக்கிறார், ஜாம்பவான் உடன் இருக்கிறார். அனுமன் தெற்கு நோக்கி செல்லும் போது தெற்கு பகுதியை அடைந்து விட்டேன், எப்படி கண்டுபிடிப்பேன் நான் என்று கேட்கிறார். அப்போது ஜாம்பவான், தெற்கே நீ செல்லும் போது ஓங்கி வானளாவ உயர்ந்த ஒரு மலை ஒன்று இருக்கும், அந்த மலையில் எண்ணெய் இல்லாமல் திரி இல்லாமல் ஒளிரும் விளக்கு ஒன்று ஏற்றப்பட்டிருக்கும் இரவு நேரத்தில், அதுதான் அகத்திய முனிவரின் ஆசிரமம் என்று அடையாளம் கண்டுபிடித்துக்கொள். அந்த பகுதியை நீ அடைந்து விட்டாயானால் நீ தெற்கு பகுதியை அடைந்து விட்டாய் என்று பொருள் என்ற ஒரு செய்யுள் வால்மீகி ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போது எண்ணெய் இல்லாமல் திரியில்லாமல் விளக்கு என்றதும் என்னுடைய எனக்குள் இருந்த என்னுடைய அறிவியல் ஆய்வாளர் விழித்து கொண்டார். மேலும் அது குறித்து நான் தேடிய போது கன்னிமேரா லைப்ரரியில் அங்கே இங்கே, நான் சென்னை வாசி தான், இப்போதுதான் மூன்று மாதமாக தென்காசி வாசி, அதற்கு முன்னால் சென்னை தான். சோ அங்கே எல்லாம் தேடி பிறகு பல வடமொழி ஆய்வாளர்களோடு பேசி கண்டுபிடித்த போது, அந்த காலத்தில் அகத்தியர் உலர் மின்கலத்தை உருவாக்கி இருந்திருக்கிறார். உலர் மின்கலம் என்பது இப்போது நம்ம இன்வெர்டர் யூஸ் செய்கிறோம் இல்லவா, அது போன்ற ஒரு மின்கலம், பேட்டரி, ட்ரை பேட்டரியை அவர் கண்டுபிடித்து அதன் மூலமாக தன்னுடைய ஆசிரமத்திற்கு இரவு நேரத்தில் ஒளியூட்டி இருந்திருக்கிறார் அகத்தியர். இதற்கு வடமொழியில் சான்றுகள் உள்ளன. அவர் மயில் துத்தம் என்று நாம் இன்று வரைக்கும் சொல்வதை சிசிர கிரீவம் என்று சொல்கிறார்கள். அதையும் வேறு சில வேதி பொருட்களையும் இணைத்து கிடைக்கும் சக்திக்கு அவர் மித்ர வருண சக்தி என்று பெயரிட்டிருக்கிறார் என்பது வரைக்கும் எனக்கு விஷயம் கிடைத்தது. அதை வைத்து கொண்டுதான் அகத்தியர் என்பவர் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி, அவருக்கு மாயம் மந்திரங்கள் மீது சுத்தமாக நம்பிக்கை இல்லை, அவர் ஒரு மிகச்சிறந்த விஞ்ஞானி என்ற அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த கதையை எழுத ஆரம்பித்தேன். இப்போது இந்த கதையில் ஒரு அகத்தியர் போன்ற ஒரு மா மனிதர், மாய மந்திரங்கள் இல்லை, ஒரு அவரும் ஒரு மனிதர், ஆனால் இனி வரும் காலங்களில் கூட அவரை போன்ற புத்திசாலித்தனமும் மனித நேயமும் மிக்க ஒருவரை பார்க்க முடியாது, அது போன்ற ஒரு மாமேதை, ஒரு மா மனிதன், அவர் என்ன ரகசியமாக இருக்கலாம் என்று யோசிக்கும் போது, நிச்சயமாக அவரை போன்ற ஒரு முனிவர் வருங்கால சந்ததிகள், வருங்கால இனி வரப்போகும் சந்ததிகளை குறித்துதான் நிச்சயமாக கவலைப்படுவார்கள். அதனால் நான் வைத்தது அவர் ஜெனெடிக்ஸ் என்ற ஒரு, அதாவது மரபியல், மரபணு சார்ந்த விஷயங்களில் அவர் இதற்கு ஆதாரம் இல்லை, இது என்னுடைய புனைவுதான், மிகச்சிறந்த ஒரு ஜெனெட்டிக்கல் ஆய்வாளர் என்பதை நிலைநிறுத்தி அவர் வந்து ஆர்டிஸ்ட், ஆர்டிசம், இப்ப நம்ம கேள்விப்படுறோம் நிறைய சிறு குழந்தைகள் வந்து உறவுக்குள்ள கல்யாணம் பண்ணினாலும் சரி, வெளியில கல்யாணம் பண்ணினாலும் சரி, 30 வயசுக்கு மேல குழந்தை பிறந்தாலும் சரி, ஆர்டிசம், டவுன் சிண்ட்ரோம், அந்த மாதிரி நிறைய பலவிதமான
பிறவி குறைபாடுகளோடு குழந்தைகள் பிறக்கின்றன. அதன் காரணம் எல்லாமே இரு மரபணுக்கள் புணரும் போது அவை சுற்றுச்சூழல் காரணமாகவும் சுரப்பிகளின் மாற்றம் காரணமாகவும் அவை மாறுதலாக புணர்கின்றன. மியூட்டேஷன் என்று சொல்வார்கள் இதை. இதைத்தான், இதை தடுத்து நிறுத்த முடியுமானால், இதை வந்து நான் சொல்லவில்லை, இந்த ஜெனெட்டிக்ஸ் என்பதன் தந்தையாகிய மார்கன் சொல்லியிருக்கிறார். இந்த மியூட்டேஷன் எப்படி நடக்கிறது, இதை மியூட்டேஷன் நடக்காமல் தடுத்து நிறுத்த முடியுமானால் நம் எல்லா குழந்தைகளையுமே ஆரோக்கியமாகவும் எல்லா குழந்தைகளையுமே நல்ல மூளை வளர்ச்சி உடையவர்களாகவும் நம்மால் ஆக்க முடியும் அப்படின்று அவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் தகத்தியர் கண்டுபிடித்ததாக நான் எழுதியிருக்கிறேன். மியூட்டேஷன் ஏற்படாமலே கர்ப்பமாக இருக்கும் ஒரு பெண்ணிற்கு மியூட்டேஷன் என்பது ஏற்படாமல் அந்த குழந்தை ஆரோக்கியமாக நல்ல மூளை வளர்ச்சியோடு கைகால்கள் வளர்ச்சியோடும் எல்லா விதமான கேட்கும் திறன், பார்க்கும் திறன், இவை எல்லாவற்றையும் கொண்டு ஒரு குழந்தை பிறக்க வைக்க அவரது மருந்தால் முடியும் என்ற ஒரு புனைவை இங்கே கொண்டு வந்தேன். ஆனால் அந்த ரகசியம் ஏன் ரகசியமாகவே தங்கிவிட்டது? எதனால் அகத்தியர் அதனை வெளியில் கொண்டு வரவில்லை? இதற்காக எதிர்மாந்தர்கள், வில்லன்கள் எனக்கு தேவைப்பட்டார்கள். அதற்காக ஒரு சிலரை உருவாக்கினேன். அதே போல பராக்கிரம பாண்டியன் காலத்தில் விந்தையன், இதற்கும் நம்மிடம் ஆதாரம் இருக்கிறது. விந்தையன் என்பவர்தான் பராக்கிரம பாண்டியனின் அரசியல் குரு. அவரது சமாதியும் அவருக்கு ஒரு சன்னதியும் தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலில் இன்றும் உண்டு. விந்தையன் அகத்தியரின் 13 தலைமுறை மாணவர் என்பது எனக்கு ஒரு புத்தகம் வாயிலாக கிடைத்த தெரிந்த ஒரு செய்தி. அப்போது அகத்தியர் மறைத்து வைத்த அந்த செய்தி விந்தையன், அது கிட்டத்தட்ட பல 1000 ஆகிவிட்டன. ஓலைகளை மாற்ற வேண்டும். ஓலைகளை மாற்றி வைத்தால் மட்டுமே அவை பிற்காலத்தில் வரும் சந்ததிகளுக்கு ஒருவேளை பயன்படக்கூடும் என்பதற்காக அவர் ஓலையை மாற்றவும், இல்லை ஒருவேளை அந்த ஓலையில் இருப்பவே வெளிவரத்தக்க சமயம் ஆகிவிட்டதா என்பதை பார்ப்பதற்காகவும் அவரும் அவருடைய மாணவரும் மீண்டும் அந்த பொதிகை மலையில் எங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதோ அங்கே போகிறார்கள். இது பராக்கிரம பாண்டியன் காலம். அவர்களும் வெளியில் கொண்டு வரவில்லை அந்த ரகசியத்தை. ஏன் கொண்டு வரவில்லை, என்ன காரணம் அவர்கள் அதை வெளியில் கொண்டு வராததற்கு என்பன போன்றவை புத்தகத்தில் விளக்கப்பட்டிருக்கின்றன. 3வதாக தற்காலம். தற்காலத்தில் ஒரு ஆய்வாளர், அவரிடம் ஒரு ஓலை அகப்படுகிறது. அந்த ஓலை அகத்திய ரகசியம் அல்ல, ஆனால் அகத்தியர் அப்படி ஒரு ரகசியத்தை எழுதி மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வழிகாட்டக்கூடிய ஒரு ஓலை அவர் கையில் கிடைக்கிறது. அந்த ஓலையை வைத்து கொண்டு அவருடைய உறவினர் மற்றும் ஒரு சில பேராசிரியர்கள், இந்த பேராசிரியர் தன்னுடைய ஆய்வு மாணவர்களை உட்படுத்தி உண்மையாகவே இந்த நூலை, அகத்திய ரகசியம் என்ற அந்த ஒரு ஓலைச்சுவடி இருக்குமானால் அது நம் தமிழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்துக்கே பயன்படும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர்கள் போகிறார்கள். ஆனால் அந்த கையில் கிடைத்த அந்த ஆள் அவன் உண்மையிலேயே எப்படிப்பட்டவன், அவன் எதற்காக இவர்களோடு போகிறான், அதனால் அவர்களாலும் ஏன் அகத்திய ரகசியத்தை அடைந்தார்களா, அடைந்தாலும் ஏன் அதனை வெளியில் கொண்டு வரவில்லை, இதையெல்லாம் தான் நூலில் சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் இந்த நூலின் குறை என்று ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்றால், நான் இயற்கை வர்ணனையை மிகவும் குறைத்து விட்டேன். ஏனென்றால் பேஜ் டேர்னர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், ஒரு பக்கத்தையும் புரட்டி வேக வேகமாக படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும் என்பதற்காக வர்ணனைகளை மிகவும் சுருக்கியிருந்தேன். அது ஒரு குறை. இன்னொரு மிகப்பெரிய அம்சமாக நான் இதை கருதுவது, இந்த அகத்திய ரகசியம் நூலை கருதுவதில், இப்போ தமிழில் சிறார் இலக்கியங்களில் நிறைய அறிவியல் புனைகதைகள் உள்ளன. ஆனால் பெரியவர்களுக்கான நாவல்களில் சயின்ஸ் ஃபிக்ஷன் என்று சொல்லப்படுகிற அறிவியல் புனைகதைகள் அநேகமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அறிவியல் புனை கதை தான் என்னுடைய அகத்திய ரகசியம். சோ அந்த வகையில் பார்த்தால் அதிலும் எனக்கு முதல் பெருமை கிடைக்க என் கணவர் தான் காரணம். ஏனென்றால் இந்த புத்தகத்திற்காக
காணிகளை பற்றி எனக்கு நிறைய தெரிய வேண்டியிருந்தது. காணிகள் என்பவர்கள் பொதிகை மலையின் மேல் வாழும் பழங்குடியினர். அவர்கள் அகத்தியர்தான் தெய்வம் என்று வழிபடுகிறார்கள். இன்றைக்கும் அவர் சித்ரா பௌர்ணமி அன்று குரு பூஜை நடக்கிறது. நாங்கள் அந்த காணி குடியிருப்புக்கே நானும் என் கணவரும் மேலே ஏறி சென்று அவர்களோடு 2 நாட்கள் தங்கியிருந்து அவர்களது வாழ்க்கை, பழக்க வழக்கம், உணவு பழக்கம், திருமண பழக்கம் என்று அத்தனையும் பார்த்து பிறகே காணிகளை பற்றி நான் அதில் காணிகள் 2 காலகட்டங்களில் வருவார்கள். பராக்கிரம பாண்டியன் காலத்தில் 1, தற்காலத்தில் 1, 2 எழுதியிருந்தேன். இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நூல். இதை எழுதி முடித்துவிட்டு பதிப்பித்து எனக்கு நாம் இவ்வளவு சிறப்பாக தமிழுக்கு இவ்வளவு சயின்ஸ் ஃபிக்ஷன் வேண்டும் என்று எழுதியிருக்கிறோம், எனக்கு அங்கீகாரம் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கும் போதுதான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் கூட அல்ல, ஒரு 15-20 நாட்கள் முன்னால் ஒரு ஃபோன் வந்தது. ஐஐடி ப்ரொஃபஸர், ஓய்வு பெற்ற ஐஐடி ப்ரொஃபஸர் ஒருவர் என்னுடைய பதிப்பாளரிடமிருந்து என் எண்ணை வாங்கி பேசினார். இது போன்ற ஒரு அறிவியல் புதினத்தை நான் தமிழில் எதிர்பார்க்கவே இல்லை, மிகவும் நன்றாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோன்றியது, ஜெனெடிக்ஸ் அது இது என்று எழுதியிருக்கிறீர்களே, நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்டா என்று கேட்டு மிகவும் பாராட்டினார். எனக்கு அந்த ஒரு பாராட்டு, படைப்பாளிகளுக்கு அங்கீகாரம் என்பது ஒரு மிக மிக தேவையான ஒன்று, அந்த விஷயத்தில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த மகிழ்ச்சிக்கு மேல் மகிழ்ச்சியாக அருள்மொழி அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி வாசிப்பு முற்றத்தில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னபோது எனக்கு இது கிடைத்த மிகச்சிறந்த அங்கீகாரமாக எனக்கு தோன்றியது. அதனால் தான் இந்த அகத்திய ரகசியம் என்ற நூலை என்னுடைய மிகச்சிறந்த படைப்பு என்று நான் இதுவரையில் எழுதியிருக்கும் மிகச்சிறந்த படைப்பு. இனிமேல் நான் இப்ப எழுதி கொண்டிருக்கும் பராக்கிரம பாண்டியனுடைய கதையாகட்டும், இனிமேல் எழுத இருக்கும் நெடுஞ்சேரலாதனின் கதையாக இருக்கட்டும், அது எந்த அளவுக்கு வரும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போதைக்கு எழுதியதில் மிகச்சிறந்த புத்தகத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் வந்தேன். இதுவரை பொறுமையாக நான் சொன்னதையெல்லாம் கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, ஒரு சிறப்பான நூல் குறித்த ஒரு கருத்துரை. ஆனால் படைப்பாளரே நூல் குறித்த கருத்துரையாளராக இருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சியானது. அந்த வகையில் பல 100 பக்கங்களை உள்ளடக்கிய ஒரு நூலை மிக அழகாக, ஏன்னா அது மற்றவர்கள் சொல்வதை விட படைப்பாளர் சொல்வது தான் பொருத்தமாக இருக்கும். அது பல்வேறு தன்மைகளுக்கு உட்பட்ட நாவல். ஏன்னா அம்மா சொன்ன மாதிரி அது அறிவியல் புனைக்கதை, இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது அது வரலாற்று புதினம் போல். ஏன்னா வரலாற்று புதினம் என்பதே வர்ணனைகளில் தான் இருக்கின்றது. அம்மா சொன்னாங்க அந்த இயற்கை வர்ணனைகளுக்கு நான் இடம் கொடுக்கவில்லை என்று. எனவே அந்த படைப்பினுடைய அத்தனை அம்சங்களையும் தொட்டு காட்டி, இன்னும் சொல்லப்போனால் இன்றைய காலத்திலிருந்து அந்த ஓலைச்சுவடியை வைத்து கொண்டு தேடுவதை பார்க்கும் பொழுது அது ஒரு துப்பறியும் புதினத்தினுடைய தன்மைகள் உள்ளடக்கி, எனவே ஒரு சுவாரஸ்யமான அதே நேரத்தில் அறிவியல் மீதான ஒரு பெரிய கவனத்தையும் தேடுதலையும் ஏற்படுத்துகின்ற வகையில் அகத்தியர் அவரை மையமாக வைத்து அந்த சித்த ரகசியத்தை எழுத்து வழியாக, புனைவின் வழியாக தொட்டு காட்டிய அந்த புதினத்தை மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய சிரிஜா வெங்கடேஷ் அம்மா அவர்களுக்கு நன்றி. எழுத்தாளரே நம்முடைய நூல் கருத்துரையாளராக இருப்பதனால் நாம் ஒரு கலந்துரையாடல் போல் அந்த நூல் குறித்தும் அந்த நூல் ஆசிரியருடைய படைப்பு முயற்சி கொடுத்தும், அம்மா சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய உழைப்பை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நூல், என காணிக்காரர்களெல்லாம் பார்த்து அந்த நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது நாம் ஒரு கலந்துரையாடலாக இதை நாம் மேற்கொள்ளலாம். அம்மா அவர்களோடு படைப்பு குறித்தும் படைப்பாக்கம் குறித்தும் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன் அனைவரையும். சத்ர வெங்கடேசன் சார், நீங்க தொடங்க சார். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு வரலாற்று அடிப்படையான, இன்னும் சொல்ல போனா முடிச்சுகள் அவிழ்க்கப்படாத ரகசியமாகவே இருந்து கொண்டிருக்கின்ற சித்தர்களை பற்றியது. அதிலும் குறிப்பா தலைமை சித்தராக இருக்கின்ற அகத்தியர், அகத்தியருடைய ரகசியம்னு சொல்லும்போதே நான் ரொம்ப ஆர்வத்தோட தான் அது உள்ள இன்னைக்கு எப்படி வந்துடும் வந்தேன். அதுல வந்து நூலாசிரியரே இன்றைக்கு வந்து நூல் மதிப்புரைங்கிறா வந்திருக்கிறது ரொம்ப பாராட்டுக்குரியது. துவக்கத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க, விந்தை அகத்தியன் வந்து 13வது சீடன் என்கின்ற ஒரு செய்தியை சொன்னீங்க. அப்புறம் வந்து பராக்கிரம பாண்டியனுடைய தேடுதலை பற்றி பேசுறீங்க, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரே ஒரு செய்தி என்னன்னா, இது உண்மையான கேட்டுக்குதான், அதாவது இன்னைக்கு கோவில்களுக்கு போனீங்கன்னா அரச மரத்துங்கிழையோ அல்லது வந்து வேப்ப மரத்துங்கிழையோ ஒரு நாக வடிவம், உடைய 2 நாகம் பின்னி பிணைஞ்ச மாதிரி ஒரு வடிவம்
வைக்கப்பட்டிருக்கும். அந்த வடிவம் வந்து நம்முடைய குரோமோசோம்களுடைய பெயர்ச்சிகளை காட்டுகின்ற ஒரு வடிவம் என்று இன்றைய அறிவியல் கூறுகிறது. இது அன்றே அகத்தியர் அறிந்திருந்து அதை இப்படி ஒரு வழிபாட்டு சிற்பமாக அமைத்து தந்தார் என்று சமயவாதிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அறிவியல் பூர்வமாக அது எப்படி வந்தது தெரியல, ஆனால் அது வந்து கோயிலில் வழிபடுகின்ற இடத்துல இருக்கிறது வந்து உண்மையிலே அது வந்து ஒரு அதாவது இந்த என்ன சொல்லுவோம் அந்த ஆண் பெண் உறவுகளில் இருக்கின்ற அந்த குரோமோசோம்கள் பெயர்ச்சிகளை காட்டுகின்ற ஒரு குறியீடு அப்படின்னு சொல்றாங்க. அது அகத்தியர் தான் தந்தாரா, அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட தரவுகள் இருக்கா ஒன்று கேட்கணும்னு நினைச்சிருந்தோம், அதுதான் வந்து கேட்டேன். அகத்தியருடைய ஓலை ரகசியம் சொல்லி இந்த வைத்தியஸ்வரம் கோயில்ல எங்கெல்லாம் ரொம்ப கொண்டு விழுகிறாங்க, அது எந்த அளவுல உண்மைன்னு தெரியல. ரொம்ப வியப்பா இருக்கும், ஆனா அவன் சொல்றத பாக்கும்போது அதுல இது உண்மை இருக்கிற மாதிரி அந்த நேரத்துல நமக்கு தெரியும். அப்புறம் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கணக்கு தப்பா போயிடும். அது அப்படிதான் இருந்திருக்கு. அதனால அது வந்து அகத்தியர் பேரால ஏன் அப்படி நடத்தப்படுது, அதுக்கு ஏதாவது நீங்க ஆய்வு மேற்கொண்டிருக்கிறீங்களா? மேற்கொண்டேன் சார் அந்த ஆய்வு. அதாவது அகத்தியர் பேரால ஏன் அந்த மாதிரி நாடி ஜோசியம் பண்றாங்க அப்படின்னா, அகத்தியர் வந்து ஒரு மிகச்சிறந்த வானிலை ஆய்வாளர். அதாவது அஸ்ட்ராலஜி என்று சொல்றதை விட அஸ்ட்ரானமி என்று சொல்லலாம். அஸ்ட்ரானமியிலையும் அஸ்ட்ராலஜி ரெண்டுத்திலையுமே அவர் மிகச்சிறந்த வல்லுநராய் இருந்ததுனால அவரால கோள்களோட நிலைமையையும் அந்த பொசிஷன் ஆஃப் த பிளானட்ஸ் அதையும் வச்சு இனிமே வர அதாவது ஒரு தனி ஒரு மனிதனுக்காக அவர் என்றுமே எதையுமே சொன்னதில்லை. அவர் சொன்னது எல்லாமே ஒரு பொதுப்படையாக ஒரு பாரத நாடு இல்ல பாரதத்தின் தென்பகுதி இல்ல இந்த உலகம் என்று அவர் பரந்துபட்ட நோக்கோடு இந்த உலகத்தில் என்னென்ன பேரழிவுகள் வரும் என்னென்ன நன்மைகள் வரும் அது மாதிரி தான் அவருடைய தரவுகள் இருந்ததாக வடமொழி நூல்கள் சொல்கின்றனவே தவிர, இது போல ஒவ்வொரு ஒரு மனிதனாக ஒரு தனி மனிதனுக்காக அவரோ அவருடைய மாணவர்களோ ஓலை எழுதி வைத்ததாக இல்லை. இந்த காணிகள் பழங்குடி பற்றி சொன்னீங்கல்ல, ரொம்ப அருமையான செய்தி அது. அவங்க சந்திக்கிற வாய்ப்பு ஒரு முறை கிடைச்சது, நாங்கள் கூட குழுவாக போயிருந்தோம் அது பொதிகை மலையில். ஆனால் பொதிகை மலையில் அந்த காணிகளுடைய பழக்க வழக்கம் முற்றிலுமாக தோடா படகாசு கிட்ட மாறுபட்டுருக்கு. அது நீங்கள் உணர்ந்தீங்களா தெரியல. அவங்களுடைய பழக்க வழக்கம் கள்ளக்குறிச்சியிலேருந்து துவங்கி ஊட்டி மலையில் இருக்கிற ஊட்டி கொடைக்கானல்கள் தோடா படகர்கள் தோடர்கள் இன்னும் சில கள்ளக்குறிச்சி இருக்கிற அந்த பழங்குடி மக்கள் இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒத்து போறாங்க. ஆனா இந்த காணிகள் மட்டும் ஒத்து போகல, அவங்க முற்றிலுமா மாறுபட்டு இருக்கிறாங்க. இந்த காணிகளுடைய பழக்கத்தை நான் வந்து சபா சரவா அப்படிங்கிற மலேசிய நாட்டில் இருக்கிற சபா சரவா இருக்கிற பழங்குடி மக்கள் இருக்காங்க. அங்க அவங்க மலாய் பேசினாலும் ஒரு காலத்துல அவங்க தமிழை தான் பேசிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மொழியே தெரியாது. இருந்த பொழுது அவங்க வந்து அந்த அந்த பழக்கங்களுக்கு ஒத்து போறாங்க. அவங்க காணிகளுடைய பழக்க வழக்கம், திருமண பழக்க வழக்கம், திருமணத்துக்கு முன்னாடி பெண்ணை மறைச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் வந்து மலேசியாவில் இருக்கிறவங்க இருக்கு. மலேசியாவில் அந்த சபா சரவா அந்த ரெண்டு ஸ்டேட்டில் வந்து அது தனி ஸ்டேட்டாகவே இன்னைக்கு மலேசியா அரசாங்கம் வச்சிருக்கு. அதெல்லாம் அந்த பழங்குடி மக்கள் இருக்கு. ஆக இந்த காணிகள் வந்து தமிழகத்து தொழில் பழங்குடின்னு சொல்றாங்க. அதுக்கு எதுவும் நமக்கு தரவு இருக்கா? அவங்க சொல்லிக்கிறாங்க. அவங்ககிட்ட நீங்க கேட்டா சொல்லியிருப்பாங்க, அவங்ககிட்ட நாங்கள் தான் வந்து தொழில் மரபினர், தொழில் பழங்குடியினர், நாங்கள் தான் எங்களுக்கு பிறகுதான் மற்ற இந்த இனங்கள்லாம் தோண்டி இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நீங்க கேட்டீங்களா தெரியல. பிரச்சனையே இப்ப அதுதான் சார். அதாவது அவங்க வந்து நாங்க ரொம்ப அகத்தியர் வந்து எங்களை தான் ஆதரிச்சாரு, நாங்க அகத்தியரும் அவருடைய மாணவர்களுக்கும் காவல் இருந்தவங்க, அகத்தியர் காலத்துல இருந்து நாங்க இருக்கோம் அப்படிங்கிறது காணிக்காரர்களுடைய சொல்றாங்க. ஆனா அதுக்கு வந்து ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. ஆனா பிற்காலத்துல கேரளத்துல உதய மார்த்தாண்டவர்மா அப்படின்ற ஒரு அரசர் இருந்தாரு. அவரை வந்து அவருடைய உறவினர்கள் கொலை செய்ய முயன்றப்போ அவருடைய ஒரு பணிப்பெண் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்து காணிக்காரர்கள் கிட்டதான் கொடுத்தாங்க. இவங்களை அப்பவே இது வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி நடக்கல, ஒரு 500 வருஷம் முன்னாடி உள்ள கதை தான் இது. அப்ப அந்த காணிக்காரர்கள் அந்த பொதிகை மலை காட்டுல இருந்தாங்க. அதுதான் அவங்களை பத்தின முதல் குறிப்பாக இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி அவங்களை பத்தின வேற எந்த இந்த காணி என்ற பெயர்ல வேற எந்த இதுவும் இருக்கா மாதிரி தெரியல. அதனாலதான் அவங்களை இன்னும் எஸ்சி பிரிவிலேயே வச்சிருக்காங்க, இன்னும் எஸ்டி பிரிவுக்கு கொண்டு போகல.
அது அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையாவே ஆயிட்டு இருக்கு. அது சம்பந்தமா நான் ஒரு டாக்குமெண்ட்ரி கூட எடுத்திருக்கேன், டைம் கிடைச்சா நான் ஷேர் பண்றேன் உங்ககிட்ட. இது நிறைவான ஒரே ஒரு கேள்வி, அகத்தியரை பத்தி சொல்லப்படுகின்ற இந்த சமய கருத்துக்களான செய்திகள் எல்லாம் சில நூல்கள் வந்து உண்மை அதுக்கான சாட்சின்னு சொல்லி உண்மையா எடுத்து சொல்றாங்க. அது உங்க ஆய்வுல ஏதாவது பாத்தீங்கன்னா அகத்தியரை பத்தி சொல்லப்படுகின்ற, அவர் வந்து குருமுனிவர், காவிரி அடக்கினாரு, காவிரி இதில் அடைச்சிருந்தாரு, அப்புறம் தென்பக்கம் வந்தாரு, அந்த வடப்பக்கம் உயர்ந்த வடப்பக்கத்தை சரி செய்த தென்பக்கம் வந்தாரு, இப்படி போன்ற அந்த கதைகள் எல்லாம் இதுக்கான சாட்சிகள் ஓலைச்சூடில் இருக்கிறதா? அந்த நான் சொன்ன ஜோசியம் பாக்குறாங்க இல்லையா, அந்த அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதுவும் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு அந்த நீங்க உங்க ஆய்வுல உங்க நூல் எழுதும் போது ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? அதுதான் என்னுடைய நிறைவான கேள்வி. எனக்கு வந்து இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, நம்ம வந்து தமிழ் முனிவர் குறுமுனிவர் நம்ம தமிழ் வளர்த்தார் அது சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அவரை அகத்தியரை பற்றிய தரவுகள், அவரை பற்றிய தகவல்கள் நிறைய வடமொழியிலதான் மிக அதிகமா இருக்கு. அதுதான் நான் எனக்கு வந்து வடமொழி தெரியாது, நான் அதை கூகுள் டிரான்ஸ்லேஷன்ல போட்டு பார்க்கும்போது சில இடங்கள்ல வந்து குழப்பம் வரும்போது நான் வடமொழி தெரிஞ்சவங்க கிட்ட போய் கேட்டா அவங்களுக்கே சில வார்த்தைகள் புரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு நிறைய எழுதியிருக்காரு, எழுதாம இல்ல, நிறைய வானிலை பற்றி, இறைவருக்கு சிவன் குறித்து அது மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. ஆனா நம்ம இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அகத்தியர் அப்படின்னு நம்ம சொல்ற குறுமுனிவர் பின்னாடி சிவன் பெருமாள் கோவிலாக இருந்தத சிவன் கோவிலா மாத்தினார் அப்படிங்கிற அகத்தியரும் ஒருவர் தானாங்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா காலகட்டங்கள் மாறி மாறி வரும்போது அவங்க வந்து அந்த பேரை, அந்த அகத்தியருங்கிற பேர் இப்ப புனை பெயர் மாதிரி வச்சுக்கிற மாதிரி வேற சில முனிவர்கள் சித்தர்கள் கூட அந்த பேரை வச்சிருக்கலாம். நமக்கு அந்த விஷயம் பத்தி நமக்கு முழுமையா தெரியல சார். நன்றி. வேற யாரும் கேள்வி? அடுத்த ஆறுமுகசாமி சார் கை உயர்த்தி இருக்காங்க. மேடம் எனக்கு ஒரு கேள்வி, நீங்க மொழிகள் எழுதுறீங்க, ஆனா எந்த மொழியில எழுதுறப்ப உங்களுடைய மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு? நான் நூற்றுக்கணக்கான நாவல்கள் தமிழ்ல தான் மேடம் எழுதியிருக்கேன், அது அந்த ஈஸியா எனக்கு அந்த ஃப்ளோ வர மாதிரி இங்கிலீஷ்ல நான் யோசிச்சு யோசிச்சு தான் எழுதணும். தமிழ்ல எழுதும் போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கை வந்து அப்படியே டைப் பண்ணிடுவேன், பட் இங்கிலீஷ்ல ஒரு தமிழ்ல யோசிச்சுட்டு அப்புறம்தான் அதை இங்கிலீஷ்ல எழுதுவேன். அப்ப நிச்சயமா தமிழ் தான் எனக்கு எளிதாக வரக்கூடிய மொழி, ஏன்னா நான் தமிழ் மீடியத்துல படிச்ச ஸ்டூடெண்ட் தான், 10th வரைக்கும் நான் தமிழ் மீடியம்ல தான் படித்தேன். அதனால எனக்கு தமிழ் தான் முதல், என்னுடைய முதல் இது எல்லாமே தமிழுக்கு தான். எனக்கு தமிழுடைய சிறப்புகளையும் தமிழர்களுடைய நாகரீகத்தையும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கிலீஷ்ல எழுதினேனே தவிர தமிழ் தான் என்னுடைய முதல் விருப்பம். வரலாற்றையும் அறிவியலையும் எப்படி மேடம் கலந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை உங்களுக்கு முன்னோடியாக கொடுத்த ஒரு படைப்பாளர் அல்லது எழுத்தாளர், இல்ல உங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடிய முன்னோர்கள் யாராவது இருக்காங்களா? என்னோட வீட்டுல பாத்தீங்கன்னா நான் தான் முதல் முதல் இலக்கியத்திலேயே வந்திருக்கேன். என்னுடைய அப்பா வந்து ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர், அம்மா வந்து மேத்ஸ் டீச்சர். சோ இலக்கியத்துக்கும் எங்க என்னுடைய அண்ணன் வந்து பொறியாளர், நான் ஒத்தேதான் இலக்கியம் அப்படிங்கறது. எனக்கு வந்து முன்னோடிகள் அந்த மாதிரி யாரும் இல்லை. நானா இந்த சிறுகதைகள் படிச்சு இது படிச்சு என்னுடைய கணவரோட என்னால நிறைய பகிர்ந்துக்க முடிஞ்சது. அவர் வந்து ஃபினான்ஸ், அவர் சிஏ படித்து ஆடிட்டராக இருந்தாலும் அவருக்கு இலக்கியத்துல ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால என்னுடைய கருத்துக்களை அவரோட பகிர்ந்துக்க முடிஞ்சு அவர் என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தி, நான் இந்த மாதிரி அகத்தியர் வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்காருன்னு சொன்னப்போ அவர் தான் என்ன வந்து அகத்தியரை நீ முனிவர் சாமின்னு பார்க்காம ஒரு விஞ்ஞானியா ஏன் நீ பார்த்து ஒரு கதை எழுதக்கூடாதுன்னு வித்து போட்டவர் அவர் தான். சரி மேடம், அந்த பின்புலம் எழுத்துக்கான பின்புலம் ஒரு ஆயிலையா வந்திருக்காங்களா? ஆமா, என்னுடைய மென்டர், என்னுடைய குரு இல்ல அவங்க. ஐயா, அத அறுவை சிகிச்சை, கண்ண அறுவை சிகிச்சை, எனக்கு மகிழ்ச்சிங்க வந்தது. வேற யார் கேள்வி? அவர் பேசுங்க, கை உயர்த்தி இருக்காரு. வணக்கம் மேடம். வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கு எனக்கு போன் பண்ணி சொல்லும் போது இந்த மாதிரி இன்னைக்கு என்னுடைய நூலை வந்து நான்
விளக்கமா சொல்ல போறேன், நீங்க கண்டிப்பா கேளுங்க, வாய்ப்பு இருந்தால் ரொம்ப சிரமப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் கண்டிப்பாக கேட்டே ஆக வேண்டும். ஏன்னா இதுவரை, அதாவது என்னுடைய மாணவி அவர்கள் பேசும்போது, என்னிடம் படிக்கும்போது, அப்புறம் நாவல்கள் எழுதும்போது, இப்படி நிறைய காலகட்டங்கள்ல அவங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம். இப்போ ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்து இன்னைக்கு கேட்கணும் கண்டிப்பா அப்படிங்கிறதுக்காக உட்கார்ந்துக்கு அப்படின்னா, அந்த அகத்திய ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், அது என்ன ரகசியம் அப்படிங்கிறது. ஆனா அவங்க சொல்றதுல வந்து ஒரு துளி அளவு தான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு பக்கங்கள் உண்மையிலேயே இப்போ ஏற்கனவே அந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு எனக்கு ஒரு எண்ணம். இப்போ நான் கண்டிப்பா அதை வாங்கி படிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கே வந்தேன். அதுல அந்த ஜெனட்டிக்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா மேடம், அருள்மொழி மேடம், இந்த இதை எப்படி நீங்க கால்குலேட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்ட்டு. ஒரு இலக்கியத்துக்குள்ள, அதுவும் அகத்திய முனிவர் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அவருடைய கருத்துக்களை சொல்லும் போது இந்த ஜெனட்டிக்ஸை உள்ள கொண்டுட்டு போறாங்க பேரு ஒரு புனைவு இருந்தாலும் அதை கரெக்டா கொண்டுட்டு போய் கரெக்டான இடத்துல சேர்க்கணும் இல்லையா. ஏன்னா அந்த பராக்கிரம பாண்டியன் இப்படி எல்லாம் சொல்றாங்க. உண்மையிலே எனக்கு, அதாவது என்னுடைய மாணவி என்று சொல்லிக் கொள்வது அடிக்கடி பெருமைப்பட்டுக் கொள்வோம், இப்பொழுது இன்னும் இல்லையா ரொம்ப பெருமையாக இருக்கு. இவரெல்லாம் பார்க்கும் போதுதான், அதாவது இவங்க வந்து குருவி மிஞ்சிய சிஷ்யர். ஏன்னா இவங்களை பார்த்துதான் நானே இந்த நாவல்கள்லாம், சரித்திர நாவல் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிருக்கிறேன். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த அகத்தியரை பற்றி நிறைய சந்தேகங்கள், அதாவது இனி இதுல அவங்க கேட்க முடியாது. அப்போ அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டாங்க, இன்னும் நம்ம அந்த புக்கை படிக்கும் போதுதான் நிறைய சந்தேகங்கள் எழும். ரொம்ப நன்றி மேடம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். நன்றிங்க. ரொம்ப நன்றி மேடம் வைப்பதற்கு பதில. என்னுடைய நண்பர் இப்பதான் பேசினாரு, மாடசாமி, அவருடைய எம்எஸ்சி கிளாஸ்மேட் தான். ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் அவர் ஆபரேஷன் நடந்து போய் பார்க்க போயிட்டு வந்திருந்தேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவர் பார்த்ததே. அவருடைய கருத்துக்களும் ரொம்ப நல்லா இருந்தது. மேடம் ஸ்ரீஜா மேடம் வந்து ரொம்ப அருமையா தென்காசி நிகழ்வுல, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் அகத்திய ரகசியம் அப்படிங்கிற 800 பக்கத்து நாவலையும் இப்படி இப்படி சொல்ல போறாங்கன்னு எதிர்பார்க்கும் போது, கரெக்டா மூணே இதுல, அதாவது மூணு தொகுப்பா பிரிச்சு, அது கரெக்டா ஒரு 18 நிமிஷம் 20 நிமிஷம் கூட வரல, அருமையா சொல்லிட்டீங்க மேடம். அதுல மிக முக்கியமான நாள் என்னன்னா, இத்தனை பேர் சொல்ல அதை ஒரு தகவல் மட்டும் சொல்றேன். இன்னைக்குதான் வந்து என்னன்னா டிஎன்ஏ தினம். உங்களுக்கு தெரியும், எங்க ஐயா சொன்னாரு, ரத்னவேல் ஐயா சொன்னாங்க, டிஎன்ஏ அப்படிங்கிறதுல டிஆக்சிரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறத வாட்ஸ்டனுக்கு கண்டுபிடித்த நாள் என்பது இந்த 25/4/24. இந்த தினம் தான் வந்து டிஎன்ஏ தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அதுல நீங்க ஜெனட்டிக்ஸ் பத்தி இவ்வளவு அருமையா சொன்னது அப்படிங்கும் போது, நீங்களா இதை கரெக்டா இந்த டேட்டா சூஸ் பண்ணீங்களா, எங்க அருண்மணி மேடம் சூஸ் பண்ணாங்களா, எங்க தலைவர் வினோத் சூஸ் பண்ணாரா, ஆர்வச்சாமி சூஸ் பண்ணாரா, எங்களுக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு அருமையா சூஸ் பண்ணிருக்கீங்க, அதுக்காகத்தான பேசுற பேசுறது கைவத்திட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். இது அலோவ் பண்ண அருண்மணி மேடம் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இன்னும் தொடரணும் தொடரணும் தொடரணும், பயணம் தொடரணும், அதில் நாங்கள் பங்கேற்போம். நன்றி. நன்றி சார். நன்றி. ஆரம்பிச்சேன். வணக்கம்மா, இன்னைக்கு உங்களுடைய உரை மிக சிறப்பா இருந்தது. அதுல வந்து வினோத்தையா வந்து எனக்கு கம்பராமாயணம் புக்கு முழுவதையும் கொடுத்தாங்க, அதை ஃபுல்லா படிச்சேன். அதுல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதாவது சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போத்துல ஒரு விமானத்துல கடத்திட்டு போறதா இருந்தது. அந்த நேரத்துல எல்லாம் விமானமே இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கம்பராமாயணத்துல கம்பர் ஃபுல்லா விஞ்ஞான ரகசியம் நிறைய இருக்கும். அது மாதிரி இந்த அகத்திய ரகசியம் இருந்தது. ரொம்ப நன்றிமா, வணக்கம்மா. நன்றி. வினோத் சார், நிறைவு செஞ்சிடலாம், நிறைவு செஞ்சிடலாங்களா? இல்லைங்க, அதே தான். நன்றிங்கம்மா, மிக அழகான ஒரு கலந்துரையாடல். ஏன்னா அந்த நூல் குறித்த மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும், அந்த நூலை தேடி வாசிப்பதற்கும் அந்த கலந்துரையாடல் பயனுள்ளது. அம்மா அவர்களினுடைய கருத்துக்கும் கலந்துரையாடலில் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 172
இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர்னா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே தென்காசி வரலாற்று மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர், ஆய்வாளர், நாடக எழுத்தாளர் ஸ்ரீஜா வெங்கடேஷ் அவர்கள் தான் எழுதிய அகத்திய ரகசியம் என்னும் நூல் குறித்து சிறப்பு உரையாற்றினார். 800 பக்கங்களில் 3 காலகட்டங்களை மையமிட்டதான பனுவல், அகத்தியர் காலம், பராக்கிரம பாண்டியன் காலம், தற்காலம் என்று பிரித்து எழுதியமை, தொல்காப்பியர் நச்செல்லை போன்றோரை கதை மாந்தர்களாக கையாண்டமை, வால்மீகி ராமாயணத்தில் அகத்தியர் பற்றிய குறிப்பு, தொடர்ச்சியான அகத்தியர் பற்றிய ஆய்வு தேடல், அகத்தியரை விஞ்ஞானியாக கருதி கதை எழுதியமை, மரபணு ஆய்வாளரின் முன்னோடியாக அகத்தியரை எண்ணியமை, பராக்கிரம பாண்டியன் காலத்தில் விந்தையன் கதை பாத்திரத்தை பயன்படுத்தியமை, ஆய்வாளரின் தேடலாக அகத்திய ரகசியத்தை கதைக்களமாக மாற்றியமை, வர்ணனைகள் குறைந்தமை, அறிவியல் புனைக்கதையாக இந்நூலை கருதியமை, காணி பழங்குடியினரை பற்றிய தேடல் என்றெல்லாம் உரையாற்றினீர்கள் அம்மா. தன் எழுத்துக்கு தோற்றுவாயாக இருந்த தன் கணவருக்கு நன்றி கூறி தன் நூல் குறித்த குறையினையும் உயர்வாக கருதும் இடத்தினையும் தங்களுக்கே உரித்தான பாணியில் உரை நிகழ்த்தியதற்கு நன்றிகள் அம்மா. இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்தினை வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவைச் சேர்ந்த முனைவர் அருள்நாதன், முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தரபாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. மூடியிருக்கும் புத்தகத்திற்குள் கோடி அர்த்தங்கள் புதைந்திருக்கும், தேடி படிக்காத வரை தேவையான அர்த்தம் கிடைக்காது என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்ற நிகழ்வில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.